அனைவருக்கும் வணக்கம். நெருப்பு புரட்சியாளர், அர்ப்பணிப்புள்ள மருத்துவர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் உலகின் முதல் பெண்கள் ராணுவ படை பிரிவின் கமாண்டர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய கேப்டன் லக்ஷ்மி சேகல் அவர்களை பற்றி இந்த காணொலியில் காண்போம். அவருடைய காலம் அக்டோபர் 24, 1914 முதல் ஜூலை 23, 2012 வரை. அவர் பிறந்த ஊர் கேரளாவில் உள்ள பாலக்காடு. அவர் பெற்றோர் சுப்பராம சுவாமிநாதன் அம்முக்குட்டி, கணவர் கர்னல் பிரேம்குமார் சேகல். அடுத்ததாக அவருடைய கல்வி. லேடி வில்லிங்டன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் கல்வி பயின்றார். இடைநிலை கல்வியினை ராணி மேரி கல்லூரியில் கற்றார். MBBS பட்டப்படிப்பினை சென்னை மருத்துவக் கல்லூரியில் கற்றார். மகளிர் மருத்துவம் மற்றும் மகப்பேறியல் பிரிவில் டிப்ளமோ பயின்றுள்ளார். அவருடைய முற்போக்கு கொள்கை. தந்தை சுவாமிநாதன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் சட்ட வல்லுநராக பணியாற்றியவர். லக்ஷ்மியின் தாயார் அம்முக்குட்டி சமூக சேவகராகவும் சுதந்திர போராட்ட ஆர்வலராகவும் இருந்தார். லக்ஷ்மி சுவாமிநாதன் சிறு வயதிலிருந்தே கேரளத்தில் சாதி நடைமுறைகளுக்கு எதிராக பேசும் சமூக மரபுகளையும் மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்தார். தொடக்க காலத்தில் லக்ஷ்மி தனது அன்னையுடன் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தார். லக்ஷ்மி சுவாமிநாதன் சென்னை ராணி மேரி கல்லூரியில் படிக்கும் போதே பகத்சிங்கின் வழக்குக்காக நிதி திரட்டினார். 1930 அறப்போராட்டத்தில் மறியலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருந்தார். கவிக்குயில் என்று அழைக்கப்பட்ட சரோஜினி நாயுடுவின் உடன் பிறந்தவரான சுஹாசினி நம்பியார் மீரட் சதி வழக்கில் தொடர்பு கொண்டவராக குற்றம் சாட்டப்பட்டு லக்ஷ்மியின் வீட்டில் தலைமறைவாக இருந்தார். இரண்டாம் உலக போர் வெடித்தவுடன் பெரும்பாலான மருத்துவர்கள் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு சேவை செய்வதற்காக நியமிக்கப்பட்டனர். அந்த சமயத்தில் சாகல் சிங்கப்பூர் சென்று அங்கு தனது மருத்துவ பயிற்சியை தொடங்கினார். சிங்கப்பூரில் ஏழை பெண்களுக்கு மருத்துவ சேவை புரிந்தார். அவருடைய மருத்துவ பணி. சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள அரசு கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றினார். 1940 சிங்கப்பூருக்கு மருத்துவ பணிக்காக சென்றார். இந்திய சுதந்திர லீகின் பிரச்சார பிரிவின் சார்பில் இதழ்களுக்கு கட்டுரைகள் எழுதினார். இந்தியாவுக்கு வானொலி மூலம் செய்திகளை ஒளிபரப்பும் பணியிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். 1942 சிங்கப்பூர் ஜப்பானியர்களிடம் சரணடைந்த போது காயமடைந்த போர் கைதிகளுக்கு சாகல் உதவி புரிந்தார். இந்திய ராணுவத்தில் இணைப்பு. ஜூலை 2, 1943 இந்திய சுதந்திர லீகின் அழைப்பின் பேரில் சுபாஷ் சந்திரபோஸ் சிங்கப்பூர் வந்தார். ஜூலை 8, 1943 நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கினார். 1943 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்தபோது அவரை நேரில் சந்தித்து அவருடைய இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தார். ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு, அதாவது பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போதுதான் அவருக்கு கேப்டன் பட்டம் வழங்கப்பட்டது. லக்ஷ்மி சுவாமிநாதன் கேப்டன் லக்ஷ்மி ஆனார். 1857 பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடிய புகழ்பெற்ற ஜான்சி ராணியின் பெயரிடப்பட்ட INAவின் அனைத்து பெண்கள் காலாண் படைப்பிரிவை உருவாக்குவதில் லக்ஷ்மி முக்கிய பங்காற்றினார். சிங்கப்பூரிலேயே 500 பெண்களை தேர்ந்தெடுத்து முதலில் ஜான்சி ராணி படை துவக்கப்பட்டது. மேலும் மலேயா, கோலாலம்பூர் போன்ற இடங்களில் இருந்தும் ஆர் லக்ஷ்மி தேவி, தேவயானி, ஜானகி, MS தேவர், பாப்பாத்தி போன்றவர்கள் INAவில் இணைந்தனர். INAவில் 1500 பெண் சிப்பாய்கள் கொண்ட படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உருவாக்கிய ஆசாத் ஹிந்தின் தற்காலிக அரசாங்கத்தில் சேகல் மகளிர் விவகார இலாக்காவின் அமைச்சர் பதவியும் லக்ஷ்மி சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட்டது. சிங்கப்பூரில் துவங்கப்பட்ட ஜான்சி ராணி படைதான் ஆசியாவில் துவங்கப்பட்ட முதல் பெண்கள் படையாகும். ஆபரேஷன் யூஹோ பயிற்சி முடிந்ததும் ஜான்சி ராணி படை சிங்கப்பூரில் இருந்து பர்மாவை நோக்கி பயணமாயிற்று. டிசம்பர் 1944 யூஹோ ஆபரேஷன் போது ஜப்பானிய ராணுவத்துடன் இணைந்து ஜான்சி ராணி படை பர்மாவை தாக்கியது. மே 1945 பிரிட்டிஷ் ராணுவம் பர்மாவில் கேப்டன் லக்ஷ்மியை கைது செய்தது. அங்கு கலாப் என்ற இடத்தில் மார்ச் 1946 வரை வைக்கப்பட்டு அவர் விசாரணைக்காக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். செங்கோட்டை சோதனை. டெல்லியில் செங்கோட்டை சோதனைகள் இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஒரு முக்கியமான தருணம். ஏனெனில் அவை தேசியவாதத்தின் புதிய அலையையும் மக்கள் அதிருப்தியையும் தூண்டியது. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் முடிவை விரைவுபடுத்தியது. டெல்லியில் நடந்த சோதனைகள் செங்கோட்டை சோதனைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருந்தது. ஏனெனில் இது ஒரு புதிய தேசியவாத அலையையும் மக்கள் அதிருப்தியையும் கொண்டு வந்தது. இந்திய
இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் முடிவை துரிதப்படுத்தியது. சுதந்திரத்திற்கு பின் சாகல் கான்பூரில் தனது மருத்துவ பயிற்சியை மீண்டும் தொடங்கினார். இந்தியாவில் இருந்த அகதிகளிடையே பணியாற்றினார். 1971 வங்கதேச போரின் போது கொல்கத்தாவுக்கு சென்ற அவர் போகானின் எல்லை பகுதிகளில் பணியாற்றினார். 1984 போபால் எரிவாயு கசிவுக்கு பிறகு மருத்துவ குழுவுடன் போபால் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை புரிந்தார். 2002 இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளராக APJ அப்துல் கலாமை எதிர்த்து களமிறங்கினார். விருதுகள். 1998 இந்திய அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. அவருடைய சுயசரிதை நூல் புரட்சியின் நாட்களில் ஓர் அரசியல் போராளியின் நினைவலைகள். அடுத்ததாக அவர் பெற்ற சிறப்புகள். இந்திய சுதந்திர இயக்கத்தின் தீவிர புரட்சியாளராக அறியப்பட்டவர். இரும்பு இதயம் கொண்ட சிங்கப்பெண். சுதந்திர போராட்ட காலத்தில் வடஇந்தியாவில் பெரிதும் பேசப்பட்ட பெயர் லக்ஷ்மி சேகல். இந்திய தேசிய ராணுவத்தையும் அதில் பங்கேற்ற வீராங்கனைகளையும் கௌரவிக்கும் வகையில் தி ஃபர்கட்டன் ஆர்மி என்ற படம் அமேசான் பிரைம் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. வழிகாட்டி. கேப்டன் லக்ஷ்மி சாகல் உயிரிழந்த பிறகும் அவருடைய உடலை தீக்கிரையாக்கவோ நல்லடக்கம் செய்யவோ இல்லை. அந்த மருத்துவர் தன்னுடைய உடலை கணேஷ் சங்கர் வித்யார்த்தி மெமோரியல் மெடிக்கல் காலேஜ் என்கிற மருத்துவ கல்லூரிக்கு ஆய்வுக்கு தானம் செய்திருந்தார். கேப்டன் லக்ஷ்மி சாகல் அன்றும் இன்றும் என்றும் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியே. நன்றி.